வணக்கம். இது வந்து தாமரக்கிழங்கு கறி செய்கிற பிரட்டல் மாதிரி. ஸோ முதல்ல தாமரக்கிழங்கை வெட்டி அதெல்லாம் உப்பு கொஞ்சம் தூளும் போட்டு பிரட்டி போட்டு ஒவ்வொன்றில் வச்சுடும். சரி, அது வச்சுட்டு அதெல்லாம் வெந்து எல்லாம் தான் பிறகு கடுகும் சீரகமும் போட்டு வெந்தயம் கடுகும் சீரகம் போட்டு கடுகு வடித்த பிறகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு பிறகு வெங்காயம் அது பிறகு அது தாளித்து கொஞ்சம் தாளித்து வந்து வர மிளகாய் மிளகாயம் போட்டுட்டு தாளிச்சுட்டு பிறகு ஒரு சின்ன தக்காளி பீஸ் அதை போட்டு தாளித்த பிறகு தூள் போடணும். அது தாளித்து கொண்டு வரவே தூள் போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் இருமாது. அதுக்காக அதெல்லாம் போட்டு முடிய அந்த இடையில கருவேப்பிலை போடலாம். அது உங்களுக்கு கூட விருப்பம், கருவேப்பிலை கொஞ்சம் வேகணுமெண்டா அதை கூட பொறுத்தது. அதுக்கு பிறகு உப்பும் இந்த இதுவும் என்ன தாமரக்கிழங்கு நாங்கள் ஏற்கனவே டோஸ் பண்ணி வச்சு தாமரக்கிழங்கு எல்லாம் போட்டுட்டு பிறகு தேங்காய்ப்பால் கடைசியில் விடுவோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வெந்து வந்துட்டுது ரைட். அதுக்கு பிறகு நான் தேங்காய்ப்பால் விட்டுட்டேன். என்ன போடணுமெண்டா தேசிக்காப்பிள்ளி கொஞ்சம் மாறி நான் அப்புறம் விடுவோம். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன் ஏண்டா.